இதுதான் என் வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான நாள். என் பேர் அருண். என் கூட இருக்காரு இவர் தான் என்னுடைய அப்பா. சின்ன வயசில் யாராவது என்கிட்ட நீ பெரிய ஆளான உடனே என்ன அவன் கேட்டார், எனக்கு முன்னாடி என் அப்பா எழுந்துன்னு சொல்லுவார், என் பிள்ளை இன்ஜினியரிங் படித்து யூஎஸ் போய் டாலரில் சம்பாதிப்பாங்க. போக போக அதுவே என்னுடைய லட்சியமாயிடுச்சு. அண்ட் எஸ் இன்னைக்கு அது நிறைவேற போகிற நாள். ஏஸ்டேக் கார்பரேஷன் புது யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி என்னை ஒரு ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க. இதில் மட்டும் நான் செலக்ட் ஆகிட்டேன். மிஸ்டர் அருண், ஆ ஆல் தி பெஸ்ட்பா, நல்லா பண்ணு. தேங்க்ஸ்பா. இன்னும் 5 வருஷத்தில் நான் யூஎஸ்ல இருப்பேன். எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வரனே தோணலடி. அநேகமா நீயும் புள்ளியும் சேர்ந்து என்ன நடுரோட்ல தான் நிக்க வைக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். மூச்சுக்கு 300 தடவை தான் புள்ள நல்லா இருக்கணும், தான் படுற கஷ்டத்தை படக்கூடாதுன்னு சொன்னா மட்டும் போதாதியா? அதுக்கு நீயும் உழைக்கணும். இந்த பாரியா, நானும் இந்த புள்ள வயித்துல இருந்த காலத்துல இருந்தே அந்த அம்மா கையில காலில் விழுந்து இந்த வாய்ப்பை வாங்கியிருக்கேன். அங்க அந்த அம்மா என்ன கேட்டாலும் சரி என்னால முடியும் அப்படின்னு சொல்லு. இங்க பாரியா, இது நம்ம புள்ள வாழ்க்கை. Impressive. So where do you look at yourself 5 years from now? I wish to work in US with your research and development department. Why US? US is universally considered to be the land of opportunities. Whatever you do there, you get recognized to make India proud in a foreign land. No regrets going to US. The US? So what's your take on the recent racist attacks on Indians living abroad? India has taught me how to love. Once you love someone, you get it back. With this hope, these attacks will never scare me. I am impressed. உங்ககிட்ட நான் ஒன்றும் புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கே இந்த ஸ்கூலை பற்றி நல்லா தெரியும். நீங்களே நிறைய குழந்தைங்களை எங்கள் ஆட்டோவில் கொண்டு வந்து விடுறீங்க. உங்கள் பிள்ளையும் இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் அதுக்கு நீங்கள் பொருளாதார ரீதியாக ஈடுகொடுக்க முடியுமா? நீங்கள் பாருங்கள் மேடம், நீங்கள் சொல்கிற எதுவும் எனக்கு அவ்வளோவா புரியல. என் பொண்டாட்டி தான், அவன் பிள்ளை இந்த ஸ்கூலில் படித்தா பெரிய ஆகிடுவான்னு அவன் நம்புகிறான். என்னை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளை நல்லா இருக்கணும், நான் படுற கஷ்டத்தை அவன் படக்கூடாது. அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் மேடம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் அதுக்கு நீங்கள் முதல்ல 10,000 ரூபாய் பணம் கட்ட வேண்டியிருக்குமே. அது உடனே உங்களால் முடியுமா? ஏய் பாத்ரா, ஃபஸ்ட் டைம் குடிக்கிற. விடுமாச்சான், இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியே வந்து எங்கள் அப்பா மூஞ்சை பார்த்த போது அப்போ தானே புரிஞ்சுது நான் பிறந்ததுக்கான அர்த்தம் என்னன்னு. ஏதோ சாதிச்ச மாதிரி இருக்குடா. முதல்ல என் பொண்டாட்டி சொல்லும்போது கூட எனக்கு நம்பிக்கையே வரல மச்சான். நான் இன்னைக்கு அந்த இடத்துக்குள்ளே போன உடனே என் புள்ள அந்த ஸ்கூலில் படிச்சா எங்கேயோ போயிடுவான்னு தோணுதுடா. இன்னைக்கு சொல்கிறேன்டா, 5 வருஷம் இல்லை, இன்னும் 2 வருஷத்தில் எங்கள் அப்பா நினச்ச மாதிரி நான் யூஎஸில் இருப்பேன். மச்சா, எனக்கு செலவுன்னு பார்த்தா பெருசாக என்னடா இருக்குது? நான் டெய்லி அடிக்கிற இந்த சரக்கு தானே, இதை மட்டும் விட்டான்னு வச்சுக்கோ. என் புள்ளைய ராஜா மாதிரி வளர்ப்பண்டா. இன்னைக்கு சொல்கிறேன்டா, இதோ அடிக்கிறல்ல இந்த சரக்கு, இதாண்டா கடைசி. பாய்டா.